மாமிஸ் அண்ட் மாம்ஸ் டு பீ வெல்கம் டு அவர் சேனல் சின்னஞ்சிறுக்கிலேயே இன்னைக்கு வீடியோல முழுக்க முழுக்க நம்ம குழந்தைகளுடைய ஸ்கின் கேர் டிப்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம் வாங்க வீடியோக்கு போலாம் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னுடைய பெரிய பெரிய மோட்டிவேஷன் நம்ம குழந்தைங்க பிறந்தப்பல இருந்தே நேச்சுரலா அவங்களோட ஸ்கின் கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ்டா தாங்க இருக்கும் அவங்களோட ஸ்கின்ல டெவலப் ஆகிட்டே இருக்கிற அந்த நேச்சுரலா செக்ரீட் ஆகக்கூடிய ஆயில்ஸ் எல்லாத்தையும் கெடுக்கிறது நம்ம யூஸ் பண்ற பேபி சோப்ஸ் தாங்க பேபி சோப்ஸ் யூஸ் பண்றது தப்பு இல்ல ஆனா எந்த அளவுக்கு அது அவங்க உடம்புல நம்ம யூஸ் பண்றோம்ன்றதுல தான் விஷயமே இருக்கு சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு 400 ml சோப் பாட்டில ஒரு 2 மாசத்துல இருந்து 3 மாசத்துலயே காலி பண்ணிடுவாங்க அப்படி இல்லங்க ஒரு குழந்தையை நம்ம ஒரு நாளைக்கு 2 வாட்டி குளிப்பாட்டினா கூட அந்த 400 ml சோப் பாட்டில் ஒரு 5 மாசத்துல இருந்து 6 மாசம் வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும் இப்படி பண்ணீங்கன்னா நம்ம குழந்தையோட ஸ்கின்ன நம்ம கொஞ்சமாவது பராமரிக்கலாம் சோ பேபி சோப் எப்படி யூஸ் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன் லிக்விட் சோப் யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா அந்த பாட்டில்ல இருந்து சும்மா ஒரு 2 டிராப்ஸ் ஆன சோப் எடுத்துக்கோங்க சோப் எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களோட கையை நல்லா நீங்க யூஸ் பண்ற சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்க கையில அழுக்கு இருந்து அப்படினு சொன்னா பேபி சோப் போட்டதுக்கு அப்புறமா உங்க கையில எந்த நுரையும் வராது சோ உங்க கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த பாட்டில்ல இருந்து சும்மா ஒரு 2-3 சொட்டு சோப் எடுத்துட்டீங்கனாலே போதும் சோப் எடுத்துட்டு உங்களோட கைய நல்லா தேய்ங்க நல்லா ரப் பண்ணீங்கன்னா அது நல்லா நுரை வரும் இல்லையா அந்த நுரைய உங்க குழந்தையோட உடம்புல தடவி அப்ப அதுக்கு அப்புறமா குளிப்பாட்டுங்க ஏன்னா நீங்க இந்த இப்படி பண்ணாம டைரக்டா சோப் எடுத்து அந்த சோப்பை குழந்தையோட உடம்புல போட்டு நல்லா தேய்ச்சீங்கன்னா என்னதான் இருந்தாலும் அதெல்லாம் கெமிக்கல்ஸ் தான் இல்லையாங்க சோ டைரக்டா கான்சென்ட்ரேட்டடா அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம குழந்தையோட உடம்புல போட்டு தேய்க்கும் போது அவங்களோட ஸ்கின் தான் டேமேஜ் ஆகுது சோ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சோப் கம்மியா யூஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அளவு குழந்தைங்களோட ஸ்கின்னுக்கு நல்லது இதெல்லாம் விட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பொறுமையும் டைமோ இருந்ததுன்னா பேபி சோப் எல்லாம் யூஸ் பண்ணாம குழந்தைங்களுக்கு வீட்லயே பேபி பாத் பவுடர் ரெடி பண்ணி குழந்தைங்களை குளிப்பாட்டுங்க பேபி பாத் பவுடர் ஒன்றும் இல்லைங்க பச்சைப்பயிறு அதுல கொஞ்சோண்டு கஸ்தூரி மஞ்சள் மஞ்சள் கிழங்கு வைக்கும் கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு அது அப்புறம் சிறிதளவு ரோஜாப்பூ இதழ் இதெல்லாம் ஆட் பண்ணி அது ஒரு பவுடர் ஆக்கி அதை நீங்க யூஸ் பண்ணுங்க பாத் பவுடர் எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு ஒரு செப்பரேட் மெஷர்மெண்ட்ஸோட ஒரு செப்பரேட்டா ஒரு வீடியோ நான் உங்களுக்கு பண்றேன் இந்த பவுடர் யூஸ் பண்ணீங்கன்னாலும் குழந்தைங்களோட ஸ்கின் ரொம்பவே நல்லா இருக்கு ஒரு பக்கம் நேச்சுரலா ஸ்கின்ல செக்ரீட் ஆகிற ஆயில்ஸ் எல்லாம் நல்லா சோப்பை போட்டு நம்மளே கெடுத்து விட்டுட்டு இன்னொரு பக்கம் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா இவ்வளவு பெரிய டியூப்ல மாய்ஸ்சரைசர் கிரீம் ஒன்று எடுத்து அதையும் அவங்க உடம்புல போட்டு தேய்ச்சி தேய்ச்சி மறுபடியும் அவங்க ஸ்கின்ல நம்ம டேமேஜ் தாங்க பண்றோம் ஒன்று மட்டும் நல்லா சொல்றேன் கேட்டுக்கோங்க நேச்சுரலா வர்ற ஒரு விஷயத்த நம்ம எப்பவுமே நேச்சுரலா பராமரிக்க பார்க்கணுங்க அதை நம்ம எப்போ வந்து செயற்கை முறையில பராமரிக்க பாக்குறோமோ அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுங்க நீங்க எத்தனை நாள் கிரீம் போடுறீங்களோ அத்தனை நாள் மட்டும்தான் அதுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்கும் மாய்ஸ்சரைசிங் கிரீம் எந்த மாய்ஸ்சரைசிங் கிரீம் பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன் எனக்கு எந்த ஸ்பெசிஃபிக் பிராண்ட்ஸும் இல்லை அண்ட் என்னோட குழந்தைக்கு நான் இது வரைக்கும் ஒரு கிரீம் கூட யூஸ் பண்ணதே இல்லைங்க நான் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்றது கோகனட் ஆயில் தான் கோகனட் ஆயில் மட்டும்தான் என் பாப்பாவுக்கு நான் யூஸ் பண்றேன் இந்த பாத் பவுடர் பண்ணலாம் எனக்கு டைம் இல்லை நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பேபி சோப் தான் யூஸ் பண்றேன் பட் ஸ்டில் என்னோட குழந்தையோட ஸ்கின்னை நான் எப்படி பராமரிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் வழி இருக்குங்க பாப்பாவை நீங்க குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி பாப்பாவோட உடம்புல லேசா கொஞ்சமா கோகனட் ஆயில் தடவுங்க அதிகமா பொது ஃபுல்லா அப்பணும்லாம் அவசியம் இல்லை லேசா கொஞ்சமா உங்க கையில போட்டு தேய்ச்சி குழந்தையோட பாடிக்குள்ள ஒரு சின்ன லேயர் ஒன்று அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணிட்டு நீங்க சோப் யூஸ் பண்ணி குளிப்பாட்டுங்க இப்படி நீங்க பண்றதால நீங்க சோப் போடும்போது குழந்தைங்களோட உடம்புல இருந்து போறது அந்த தேங்காய் எண்ணெய் தானே தவிர அவங்க உடம்புல இருக்கிற நேச்சுரலான ஆயில்ஸ் கிடையாது சோ திஸ் இஸ் ரியலி சேஃப் தூங்குறதுக்கு முன்னாடி சும்மா லேசா ஒரு 2-3 சொட்டு கோகனட் ஆயில் உங்க கையில விட்டுட்டு அதை நல்லா உங்க கையில தேய்ச்சி குழந்தையோட உடம்புல லேசா தேய்ச்சி விடுங்க அதுவே ரொம்பவே போதுமான அளவுங்க உங்க குழந்தையோட உடம்புல நேச்சுரலா செக்ரீட் ஆகிற ஆயில்ஸ் நேச்சுரலாவே அது பாதுகாக்கும் இன்னும் அந்த ஆயில் செக்ரீட் ஆகிறதுக்கு நல்லா ப்ரமோட்டும் பண்ணும் உங்க குழந்தையோட ஸ்கின் நிஜமாவே சொல்றேன் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அடுத்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தது அப்படின்னு சொன்னா பாப்பாவை நீங்க ஃபுல்லா குளிப்பாட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சும்மா ஒரு சின்ன ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவு பச்சை பால் காய்ச்சாத பச்சை பால் எடுத்து எந்த பாலா வேணாலும் இருக்கலாம் பச்சை பால் எடுத்து அதை நீங்க குழந்தைங்களோட உடம்புல போட்டு நல்லா ஒரு 3-4 நிமிஷம் நல்லா தேய்ச்சி விடுங்க பேஸ்ல கூட போடுங்க இட் இஸ் ரியலி சேஃப் ஹார்ம் எதுவுமே கிடையாது போட்டு நீங்க நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கடைசியில சும்மா ஒரு நிறைய தண்ணி போட்டு திருப்பி சோப்லாம் போட்டு கழுவக்கூடாதுங்க பாலை போட்டு தேய்ச்சிட்டு ஒரு 2 சொம்பு தண்ணியால வாஷ் பண்ணி அப்புறம் கொண்டு வந்து பாப்பாவை தொடச்சி வைங்க இதை நீங்க ரெகுலரா பண்ணுங்க
பாப்பாவோட ஸ்கின் ரொம்பவே சாஃப்டா க்ளோயிங்கா ரொம்ப நல்லா இருக்கும். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் கூட. பிறந்ததுக்கு அப்புறமா இன்குபேட்டர்ஸ்லயோ இல்லைன்னா வார்மர்ஸ்கிலேயோ இருந்துட்டு வந்த குழந்தைங்களுக்கு நிறையவே ஸ்கின் டேமேஜஸ் இருக்கும். ஸோ அவங்களோட ஸ்கின்னை நீங்க இன்னும் எக்ஸ்ட்ராவா பராமரிக்க வேண்டி இருக்கோங்க. தேங்காய் எண்ணெயை மட்டும் நம்புங்க, ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். வேணும்னா எக்ஸ்ட்ராவா நீங்க கீ கூட ஆட் பண்ணலாம் உடம்புல தேய்க்கிறதுக்கு, அதுவும் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் தான் குழந்தைங்களோட ஸ்கின்னுக்கு. பாப்பாக்கு நீங்க மசாஜ் பண்ற பழக்கம் இருந்தது அப்படின்னு சொன்னா நெய்ல கொஞ்சமா கோதுமை மாவை லேசா போட்டு அது நல்லா குழைச்சு அதை நீங்க பாப்பாவோட ஸ்கின்னுக்கு ஸ்க்ரப்பா யூஸ் பண்ணலாம். கோதுமை மாவை மட்டும் இல்லைங்க, பிரெட் இருக்கு இல்லையா, அதாவது நார்மல் மைதா யூஸ் பண்ணி பண்ற பிரெட், அந்த பிரெட்டோட அந்த வெள்ளை பகுதியை அதை மட்டும் எடுத்து கூட நீங்க கொஞ்சமா நெய்ல தேய்ச்சியோ இல்லைன்னா பால்ல ஊற வச்சு அந்த பிரெட்டை அதை கூட நம்ம குழந்தைங்களோட ஸ்கின்னுக்கு நீங்க ஸ்க்ரப்பா யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். ஒருவேளை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ண பிரஸ்ட் மில்க் இருந்ததுன்னு சொன்னா, அதாவது நீங்க அது பாப்பாக்கு கொடுக்க முடியாது, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கொடுக்கறதுக்கு டவுட்ஃபுல்லா இருக்கு, இல்லைன்னா ரொம்ப நேரம் வெளியில வச்சுட்டேன் எனக்கு அதை கொடுக்கறதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா அதை கீழே ஊத்தி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. பாப்பாவை குளிப்பாட்டதுக்கு அப்புறமா பச்சை பால் போட்டு தேய்ச்சி விடுங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்க இந்த பிரஸ்ட் மில்கை யூஸ் பண்ணி பாப்பாவை தேய்ச்சி குளிப்பாட்டலாம். ஃபேஸ்ல மட்டும் போடாதீங்க, அவங்களுக்கு வாய்ப்புள்ள போகாம பாடியில மட்டும் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி அவங்கள குளிக்க வைங்க. ஏன்னா பிரஸ்ட் மில்க்ல அதிக அளவான மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் இருக்கும். இப்பெல்லாம் குழந்தைங்களுக்கு பவுடர் கூட யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான நேச்சுரல் மெத்தட்ஸ் நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு சொன்னா குழந்தைங்களுக்கு நீங்க பவுடர் கூட யூஸ் பண்ணாங்க ஒண்ணுமே ஆகாது. நம்ம அதிகமா சோப்ஸ் யூஸ் பண்ணி அவங்களோட ஸ்கின்ன ட்ரை ஆக்கி அதுக்கு மேல பவுடர் அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னா அது இன்னமும் வறண்டு போகுது. இதனாலதான் குழந்தைங்களுக்கு பவுடர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரல் வேஸ் குழந்தைங்க வளர்க்க பாருங்க, எல்லாத்துக்குமே நல்லது. ஹாஸ்பிட்டல்ஸ்ல கூட வார்மஸ்கீல இருக்கிற குழந்தைங்களுக்கு டெய்லியுமே வாசலினோ இல்லைன்னா கோகனட் ஆயில் தாங்க பெரும்பாலும் அவங்களுக்கு உடம்புல மாய்ஸ்சரைசராக தடவி வைக்கிறாங்க. ஸோ அவங்களே அதை ஃபாலோ பண்ணும் போது நம்ம மாத்திரம் இந்த மாதிரி க்ரீம் பின்னாடி ஓடும். 1000 ரூபாய் க்ரீம் மேல இருக்கிற நம்பிக்கையை ஒரு 100 ரூபாய் வெர்ஜின் கோகனட் ஆயில் மேல வச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம டெய்லி நான் சொன்ன மாதிரி அதை ஃபாலோ பண்ணி பாருங்க, அதோட ரிசல்ட்டே வேற லெவல். நான் சொன்னது ரொம்ப சிம்பிளான டிப்ஸா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டன் அழுத்தவும் மறந்துடாதீங்க. See you in my next video. Bye.